கதிரவன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரொம்ப அழகான தலைப்பு, உறவுகளில் ஏற்படும் சிக்கல்கள் வந்து எப்படி வந்து ரொம்ப அழகாய் நாம் சரி செய்து கொள்கிறோம், இல்லை எப்படி அதை மோசமாக்கி கொள்கிறோம் என்பது. நேர்களே, உறவுகள் என்றாலே எவ்வளவு அழகான பிணைப்புகள் ஏற்படுதோ அதே இடத்துல நமக்கு வந்து மன உளைச்சல்களும் பிரிவுகளும் விரிசல்களும் ஏற்படுவது அதன் ஒரு பாகமாகவே அமைகிறது. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி உறவுகள் விரிசல் அடைந்து அதன் மீது நாம் செயல்பட்டு இந்த உறவுகளில் இரு தரப்பினரும் தங்களுடைய பங்கையும் ஒத்துழைப்பையும் மரியாதையையும் ஒருத்தரோடு ஒருத்தர் செய்து கொள்கிற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அவர்கள் அன்பினாலும் மரியாதையினாலும் செய்து கொள்கிற இந்த விட்டு கொடுத்தனால் செய்ய கொள்கிற அழகான இந்த அமைப்பையும் செய்து விடும்பொழுது நிறைய இடத்துல உறவுகளில் நாம் பார்க்கிற விஷயம் என்னென்னால் மறுபடியும் மறுபடியும் பழசை கிளறது. நேர்களே, ரெண்டு விதமான சூழ்நிலைகளை நாம் இந்த இடத்துல வந்து பார்க்கிறோம். ஒன்று என்னென்னா, பழைய விஷயங்களை இந்த குரங்கு எப்படி வந்து மறுபடியும் மறுபடியும் தன் காயங்களை வந்து சுரண்டி கொண்டே இருக்கிறதோ, வந்து தன்னுடைய காயங்கள் மீது ஏதாவது ஒரு அடிபட்டுட்டா அந்த காயம் வந்து ஆற விடாதபடி மறுபடியும் மறுபடியும் அதை சுரண்டி 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 அந்த காயத்தை பெரிதாக்குகிறதோ, அதே போல் ஒரு உறவில் ஒரு விரிசல் ஏற்படும் போது, ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது, ஒரு தவிப்பு ஏற்படும் போது, ஒரு நிராதரவு ஏற்படும் பொழுது, இல்லை ஒரு அதிர்ச்சி ஏற்படும் பொழுது, ஒரு மனக்குறை ஏற்படும் பொழுது, எங்கெல்லாம் வந்து அதை சரி செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் புரிந்து கொள்ளுதலோடும் மன்னிப்போடும் அதை வந்து நம்ம செய்கிறோமோ அந்த இடத்துல அந்த உறவுகள் அழுகப்படும். அதை விட்டுவிட்டு மறுபடியும் மறுபடியுமாக எங்கெல்லாம் உறவுகளை நாம் மீண்டும் மீண்டும் அந்த குறைகளையே நாம் மறுபடியும் மறுபடியும் சீண்டி 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 அதை பெரிதாக்கும் பொழுது அந்த உறவு மட்டும் இல்லை, வாழ்க்கையை மிகவும் கசப்புற்ற தன்மையில், ரொம்ப ஒரு விஷமுற்ற ஒரு தன்மையிலே அது கொண்டு போய் விடுகிறது. இது தனி மனிதர் மட்டுமல்ல, அந்த குடும்பத்தையும் சரி, அந்த சுற்றி இருக்கிற அந்த சூழலையும் சரி, ரொம்ப ஒரு கசப்பான இடத்துல கொண்டு போய் விட்டுடும். இன்னொரு அழகான இடம்னு பார்த்தீங்கன்னா, இதே விதமான குறைகளையும் விரிசல்களையும் ஏற்படும் பொழுது இந்த வாத்துகளிடையே ஒரு ரொம்ப அழகான ஒரு கூற்றை வந்து கவனித்திருக்கிறார்கள். அதாவது, எப்பெல்லாம் வந்து இதுங்க ரெண்டும் வந்து இந்த ரெண்டு வாத்துகள் இருக்கும்பொழுது சண்டை போடுதுங்கன்னா, அதுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒன்னோட ஒன்று சண்டை போட்டு முடிஞ்சிட்டு ஒரு நிலைமை வரும்பொழுது இதுக்கு மேலே போக முடியாதுங்க. அப்போ ரெண்டு வாத்துகளும் ஒருத்தரோட ஒருத்தர் முதுகை திரும்பி கொண்டு தங்களுக்கு தானே என்ன பண்ணும், தன் ரக்கைகளை பலமாக அடித்து கொள்ளுமாம். அப்படி அடித்து கொண்டு தன்னுடைய கோபம், அது என்னெல்லாம் அது வச்சிருக்கோ அது எல்லாத்தையும் அது விட்டு விட்டு, அது எல்லாத்தையும் அது கவனம் செலுத்தி, அதை செலுத்தி விட்டு மறுபடியுமாக திரும்பி மறுபடியும் இது ரெண்டுமே சேர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. நேர்களே, இதிலிருந்து வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுடைய உணர்வுகளையும் சரி, நம்மளுடைய வித்தியாசங்களையும் சரி, நம்மளுடைய எதிர்பார்ப்புகளையும் சரி, எங்கெங்கெல்லாம் அது வந்து ஒருங்கிணைத்து போக முடியாத நிலைமையில், எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளோட முழு ஒத்துழைப்போடு முழு ஆதரவோடு எங்கெல்லாம் நம்ம ஒத்துழைப்பு செய்ய முடியுமோ செய்யணும், மற்ற இடத்துல அதை வந்து நம்மால் நமக்கு எவ்வளோ உதவி செய்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்வதோ, இல்லை அந்த கரிசனைகளையோ கோபங்களையோ வருத்தங்களையோ அதை நாம் தனிப்பட்ட விதத்திலே அதை வந்து வெளிப்படுத்தி விட்டு மறுபடியுமாக இந்த உறவிலே சேர்ந்து நடப்பது என்பது ஒரு விட்டு கொடுத்தலையும் சில விஷயங்களை மனதிலிருந்து தூக்கி களைவதற்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இணக்கமான உறவிலே, ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு உறவிலே, கண்டிப்பாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வாழ்க்கையிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பரிமாற்றத்தோடு செல்கிறார்களோ அங்கே வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். காயங்கள் ஆற்றுவதற்கும், பழைய காயங்களை மீண்டும் மீண்டும் கிளறாமல் இருப்பதற்கும், அதை விட்டு கொடுத்து அதை மறந்து தாண்டி நடப்பதற்கும், வாழ்க்கையை மறுபடியுமாக இயல்பாக அமைத்து கொள்வதற்கும் ரொம்ப ரொம்ப இது உதவியாக இருக்கும். நன்றி.